ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேசல் ஆஃப் ஃபேஷன் அண்ட் குக்கிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்து லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஐ திங்க் எல்லா போரிங் கண்டென்ட்டும் ஃபினிஷ். இதுக்கு மேலே நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் மைதா சப்பாத்தி. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒன் பை ஒன் என்னென்னு ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஃபுல் கப் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அந்த ஃப்ளோருக்கு தேவையான சால்ட், அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ஒரு வார்ம் பிளேஸில் வைங்க. ரெஸ்டிங் டைம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கொடுங்க. அப்போ தான் அது நல்லா ரைஸ் ஆகி உங்களுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். 2-3 ஹவர்ஸ் கழித்து அந்த டோவை சின்ன சின்ன பால்ஸாக ரோல் பண்ணி லைட்டாக மைதாலாம் டேப் பண்ணி ரோலிங் பின் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைங் பேனில் லைட்டாக ஆயில் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்தி தின்னாக பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்கும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும், இல்லைனா ஃப்ளஃபியாக வராது. ஃபர்ஸ்ட்டு ஒன் சைடு ஒரு 3-4 செகண்ட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி ஒரு 3-4 செகண்ட்ஸ் இருக்கட்டும். ரெண்டு சைடும் உங்களுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ரெண்டு சைடும் லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டர்லேருந்து ஏர் பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு சப்பாத்தி ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் ஒன் சைடு ஃபுல்லாக வேகட்டோன்னு விட்டுட்டு அப்புறம் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி ஃப்ளஃபியாக வராது. அந்த ரெண்டு லேயர்ஸ்க்கும் நடுவில் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் க்ரியேட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளஃபியாக சப்பாத்தி க்ரியேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, பிளேட் பண்ணலாம். இப்போ பிளேட்டிங்கில் நான் மைதா சப்பாத்தியோட பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருக்கேன். ஐ திங்க் மைதா சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் பெஸ்ட் காம்பினேஷன். அதை எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். சி யூ சூன் ஃபார் ஷுர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.